தமிழ் திரையுலகில் 3 தசாப்தங்களுக்கு மேலாக வில்லத்தனமான கதாபாத்திரங்களில் நடித்து பிரபலமான சேடி சகுந்தலா 84 வயதில் இன்று காலமானார். சேலத்தைச் சேர்ந்த சகுந்தலா தனது வாழ்க்கையை நடன கலைக்களிப்பில் துவங்கி லலிதாபத் மினிராகினி நடத்தி வந்த நடன நிகழ்ச்சிகளில் பங்கேற்று புகழடைந்தார். அதன்பின் 1970 ஜெய்சங்கர் நடித்த சேடி சங்கர் படத்தின் மூலம் தமிழ் திரையுலகில் நுழைந்து அதனைத் தொடர்ந்து சேடி சகுந்தலா என அழைக்கப்பட்டார். சகுந்தலா தன்னுடைய திரைப்பயணத்தில் படிக்காத மேதை, கை கொடுத்த தெய்வம், வசந்த மாளிகை, பாரத விலாஸ், ராஜராஜ சோழன், இதயவீணை உள்ளிட்ட பல புகழ்பெற்ற படங்களில் நடித்துள்ளார். தமிழ் மட்டுமல்ல, தெலுங்கு, மலையாளம், கன்னடம் உள்ளிட்ட மொழிகளிலும் இவர் முக்கியமான படங்களில் நடித்துள்ளார். திரையுலகில் வெற்றிகரமான காலம் கடந்து சில ஆண்டுகளுக்கு முன்பு சீரியல்களில் நடித்திருந்தார். ஆனால் வயது மூப்பு காரணமாக சினிமா மற்றும் சின்னத்திரை உலகிலிருந்து விலகிய அவர் பெங்களூருவில் தனது மகள் வீட்டில் வசித்து வந்தார். இன்று திடீரென ஏற்பட்டு நெஞ்சுவலியால் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்ட அவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். சகுந்தலாவின் மறைவிற்கு திரையுலக பிரபலங்கள் பலரும் இரங்கல் தெரிவித்து வருகிறார்கள்.